அதாவது மோடி வந்து ஊருக்கு ஒரு பொய் சொல்வது என்று முடிவெடுத்து விட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஒரு பொய்யை சொல்கிறார், ஆந்திராவுக்கு போனால் இன்னொரு பொய்யை சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்தில் போய் இப்போ தேர்தல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே கடந்த தேர்தலில் 100%க்கு 90% அவங்க பாஜக வெற்றி பெற்றது. இந்த முறை 9% கூட அவங்க சீட்டு வாங்க முடியாத ஒரு அவல நிலை அங்கே ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் அங்கே அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்சி ஆளுகிற அந்த யோகி ஆதித்யநாத் ஆளுகின்ற ஆட்சியில் இது போன்ற குடியர் பயணமெல்லாம் அவர்களால் அறிவிக்க முடியவில்லை, சொல்லவில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிற உத்தரப்பிரதேசத்தை பணியாற்ற இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இங்கே வந்து பணிக்கு வேலைக்காக வருகிறார்கள். அவர்களெல்லாம் இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. போகிறவங்க அவங்க ஊரில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டு இருக்குது, முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் ஊரில் போய் சொல்கிறத பார்த்து அங்கே வந்து இப்போது தமிழ்நாட்டிலே போல ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்ற ஒரு நிலை உத்தரப்பிரதேச மக்கள் கேட்க ஆரம்பித்ததுடைய விளைவு இதை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, உண்மையை சொன்னால் பரவாயில்ல, 3 கோடி பேர் தான் ஏற்கனவே இந்த விடியல் பயணம் திட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக தெளிவாக இன்றைக்கு முதலமைச்சர் நான் மிகு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதோட 3 பங்கு இப்போ பயணிகள் அறிவித்திருக்காங்க. அவ்வளவு அக்கறை அவருக்கு இருந்திருந்தால் மோடிக்கு இந்த மெட்ரோ ரயில் தான் முன்னுக்கு இப்போ வரணும், லாபகரமாக ஓடணும் அப்படின்னா ஏன் சப்அர்பன் ட்ரெயினில் இருக்கிற ஃபேரியே மெட்ரோ ட்ரெயினுக்கு வைக்கலாம்ல, வச்சாரா? எங்களை மாதிரி இலவசம் கூட கொடுக்க வேணாம், இலவச பயணம் கொடுக்க வேணாம். குறைந்தபட்சம் பெண்களுக்கு மெட்ரோ ட்ரெயினில் அர்பன் ட்ரெயினுடைய ஃபேராவது போட்டு வசூலிப்பதற்கு மோடி தயாரா? ஒரு உன்னதமான திட்டத்தை, அருமையான திட்டத்தை இன்றைக்கு குறை சொல்கிறார் என்றால் ஒரு 10 பைசா கூட இந்த மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்காதவர். ஏறத்தாழ 63,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய மெட்ரோ திட்டத்தின் கீழ் மத்திய ஒன்றிய அரசு தர வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை. கொடுத்துவிட்டு கேள்வி கேட்டால் கூட கொஞ்சம் யோகிதை இருக்கிறது, ஆனால் பணமும் கொடுக்கவில்லை. நாங்கள் செய்வதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறாமையில் கொச்சப்படுத்தி பேசினால் அது இந்திய வருகிற தேர்தலில் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் அவர் கிடைக்கப் போகிறது. ஆட்சி மத்தியில் அமையப் போகிற ஆட்சி இந்தியா கூட்டணி தான். அரசியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி ஏன் வந்து திமுக அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்களை விமர்சிக்கிற அளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான காரணம்? அவர் 10 வருஷம் என்ன செஞ்சார்னு சொல்றதுக்கு அவருடைய சரக்கு இல்லை, இஸ் காட் அன் எம்டி ஹேண்ட், ஒன்றுமே இல்லை காட்டுறதுக்கு. அதனால வந்து எந்த திட்டத்தையும் சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவர்கிட்ட கிடையாது. அதனால் ஒரு ஒரு ஊரில் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டிருக்கார். இன்னொன்று சொல்லியிருக்கார், ராமர் கோயிலில் அவங்க ஆட்சிக்கு வந்தால் இடிச்சிடுவாங்க. ராமர் கோயில் இடித்ததே மோடி தான். இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக 30 கோயில்களை இடித்தாரா இல்லையா? அந்த சின்ன சின்ன கோயில்கள் இருந்தது அயோத்தியை சுற்றி, இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை கூட தெளிவாக எழுதி காட்டியிருக்கேன். ஆக அந்த 30 கோயிலை இடித்து விட்டு ஒரு அயோத்தியில் கோயில் கட்டினாங்க. இதை பழமொழி சொல்லுவாங்க, படிப்பது ராமாயணம் இடிப்பது ராமர் கோயில். அந்த பழமொழி மோடிக்கு தான் பொருந்தோம். ஆக மோடி திட்டமிட்டு எங்கள் தலைவரை பற்றி சொல்வதால் அகில இந்திய தலைவராக எங்கள் தலைவரை அவர் உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். தமிழ்நாட்டு வரையில் நீங்கள் ஆண்டால் போதாது, இந்திய அளவிலே நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் அமையுது. இவ்வளோ பெரிய பாப்புலர் ஸ்கீம் குறிப்பாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பல ஸ்டேட்ஸ் அதை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம் எப்படி போகிற போக்கில் விமர்சிக்கிறது எப்படி பார்த்தா? அதான் அவர் வந்து அவருக்கு மக்களை பற்றி தெரியாது, ஏழை மக்களை பற்றி அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அதானி அம்பானி, அது மட்டும் இல்லை இங்கே பேங்க்கில் பணத்தை மோசம், அதாவது வந்து பணத்தை லோன் வாங்கிட்டு பணம் கட்ட முடியாமல் ஓடி போனவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களோடலாம் வெளிநாட்டில் உட்காந்து விமானத்தில் போகிறாரு, பார்ட்டியில் பேசுகிறார். அதனால ஏழை மக்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா புராணம் எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் மயில் கணக்கில் நடந்து பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து போகிறாருன்ற பார்த்தா பட சினிமாவிலும் பார்த்துருக்கலாம், செய்திகளும் பார்க்க, பத்திரிகையும் பார்க்கலாம். ஏன் கொரோனா நேரத்தில் எவ்வளோ எப்படி நடந்து போனாங்க, அவ்வளோ பெண்கள் வந்து குழந்தைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு நடக்க முடியாமல் காசு இல்லாத காரணத்தில் நடந்தே போனாங்க. இவர் டிமானிட்டைஸ் பண்ணார்ல பணத்தை, அன்னைக்கு பெண்கள் கையில் காசு இல்லாமல் எத்தனை பேர் நடந்து போனாங்கன்றதெல்லாம் ஒரு கணக்கு தெரியுமா?
கண்ணால் நாங்களே சென்னையில் பார்த்துருக்குறோம். வெயிலில் தூண்ட அதாவது சேலையை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பஸ்ஸு போகிறத விட நடந்தே போயிடலாம்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலினை வாழ்த்தி கொண்டு பேருந்துறை போகிறார்கள். இதை பாராட்டணும். இதுக்குன்னா அவர்கிட்ட மானியம் கேட்டுமா? வர வேண்டிய மெட்ரோ திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய 63,000 கோடியே தரல. அதாவது கொடுக்கறத கொடுக்குறவங்க இந்த கொடுத்தா கூட கெடுக்கிறவனு மாதிரி இன்றைக்கு மோடி பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தை உலகமே பாராட்டுகிறது. எல்லோரும் நல்லவர்கள் பாராட்டுகிறார்கள். பல ஆட்சிகள் பல அரசுகள் இதை பின்பற்றுகிறது. பிஜேபி அரசால் இதை செய்ய முடியவில்லை. மீண்டும் இந்தியாவினுடைய ஆட்சி அடுத்து மத்தியிலே ஒன்றிய அரசு இந்தியாவினுடைய கூட்டணி தான் வரப்போகிறது. எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி திட்டங்களை அகில இந்தியா பூரா அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் நான் தெரிவிக்கிறேன். யூபி மக்கள் பற்றி தவறான விமர்சனங்களை சித்தரிப்புகளையும் வந்து இந்தியா கூட்டணி வந்து தென்னிந்தியாவில் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற கருத்தை கூட பிஎம் வந்து ஒரு நாளைக்கே உத்தரப்பிரதேசிலிருந்து யாராவது ஒரு பிஜேபி தலைவர் வரட்டும், சென்னையும் மற்ற எல்லா தலைநகர்களும் போய் எத்தனை பேர் உத்தரப்பிரதேசம் வந்தவர்கள் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி அவரே அனுப்பிட்டார். சவாலாகவே நான் மோடிக்கு விடுறேன். வடநாட்டிலிருந்து எந்தெந்த மாநிலத்தில் தேர்தலில் இன்னும் நடக்கிறதோ அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொரு எம்பியோ அது யாராவது ஒரு பிஜேபியிலேருந்து அனுப்பிட்டோம். தமிழ்நாடு பூரா சுற்றி பார்க்கட்டும். இங்கே வாழுகிற தமிழர்களை விட அவர் நிம்மதியாக வாழ்கிறாங்க. காரணம் என்ன? எங்கள் உணவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அவங்க உணவு வந்து சப்பாத்திலே முடிச்சிடுறாங்க. அதை பல பேர் அந்த இலவசமாக தரப்படுகின்ற அந்த விடுதிகள் அதிலே வந்து 5 ரூபாயில் சாப்பிட்டு 2 வெங்காயத்தை வச்சுன்னு சாப்பிட்டு அவங்க காலத்தை தள்ளிடுறான். பல பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் வேலை முடிச்சோன்னு வீட்டில் நிம்மதியாக பேசுகிறான், பணத்தை அனுப்புகிறான். எத்தனை பேருடைய பணம், தொழிலாளருடைய பணம் தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கும் போகிறது என்பதை அவரே கணக்கெடுத்து பார்த்து சொல்லட்டும்.